ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஆர்கே சின்ஸ் 1987லேருந்து உங்கள் ஆர்கே பேசுகிறேன். எஜுகேஷன் ஓரியன்டாக நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காலேஜோட கம்ப்ளீட் கட் ஆஃப் அனாலிசிஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி டிஎன்ஏ அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் நிறைய பேர் வந்து அப்ளிகேஷன் போட ஆரம்பிச்சிருப்பீங்க. ஒரு சில பேர் வந்து பேனிக் ஆகி உங்களோட அப்ளிகேஷனில் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க, சரிங்களா? இதை வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா டிஎஃப்சி சென்டரில் தான் போய் பண்ணணும். எப்படி அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணுறது அப்படின்றத லைவ் டெமோ வீடியோ வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கி வந்து பப்ளிஷ் பண்ண போகிறேன். அதை மறக்காமல் வந்து பாருங்கள். ப்ளஸ் டூ ரிசல்ட்டும் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸ்டேட் போர்டு ஒரு சில பேருக்கு வந்து கட் ஆஃப் வந்து நல்ல கட் ஆஃபே வந்துருச்சுக்கு, ஒரு சில பேருக்கு மாடரேட்டாக வந்திருக்கு, மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா லோ கட் ஆஃப் அதிகமாக வாங்கியிருக்காங்க, சரிங்களா? அப்படி இருக்கிற பட்சத்தில் சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்டுக்கு ரிசல்ட் வரப்போது ஜூலை ஃபஸ்ட் வீக்கில் வரும். இருக்கிற பட்சத்தில் உங்களோட சாய்ஸ் லிஸ்ட் வந்து எவ்வளோ தரமாக ஃப்ரேம் பண்ண முடியுமோ அவ்வளோ தரமாக வந்து ஃப்ரேம் பண்ணுங்கள். இந்த வாட்டி உங்களோட கட் ஆஃப் வந்து குறையும், சரிங்களா? அதனால் வந்து உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டை தரமாக வந்து ஃப்ரேம் பண்ணுங்கள். இப்போ வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காலேஜோட கட் ஆஃப் அனாலிசிஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இதில் ஆர்டிஃபிஷியல் அண்ட் மிஷின் லேர்னிங், இதோட ஓசி கட் ஆஃப் வந்து 182.46 க்ளோஸ் ஆயிருக்கு. பிசி வந்து 174.54 க்ளோஸ் ஆயிருக்கு. பிசிஎம் 171.92 க்ளோஸ் ஆயிருக்கு. எம்பிசி 180.32 க்ளோஸ் ஆயிருக்கு. எம்பிசி 1 இயர் 174.71 முடிஞ்சிருக்கு. எம்பிசி டிஎன்சி 168.06 க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சி வந்து 166.93 முடிஞ்சிருக்கு. சிவில் இன்ஜினியரிங் ஓசி கட் ஆஃப் வந்து 169.06 முடிஞ்சிருக்கு. பிசி வந்து 152.49 முடிஞ்சிருக்கு. பிசிஎம் 102.75 வரையும் போயிருக்கு. எம்பிசி 155.19 க்ளோஸ் ஆயிருக்கு. எம்பிசி 1 இயர் 143.5 முடிஞ்சிருக்கு. எம்பிசி டிஎன்சி 162.5 முடிஞ்சிருக்கு. எஸ்சி வந்து 159.76 முடிஞ்சிருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டேட்டா சயின்ஸ், இதில் ஓசி கட் ஆஃப் வந்து 176.96 க்ளோஸ் ஆயிருக்கு. பிசி வந்து 172.32 க்ளோஸ் ஆயிருக்கு. பிசிஎம் 169.72 க்ளோஸ் ஆயிருக்கு. எம்பிசி 176.36 க்ளோஸ் ஆயிருக்கு. எம்பிசி 1 இயர் 173.67 க்ளோஸ் ஆயிருக்கு. எம்பிசி டிஎன்சி 167.59 க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சி வந்து 165.27 முடிஞ்சிருக்கு. எஸ்சிஏ வந்து 129 வரையும் போயிருக்குங்க. எஸ்டி வந்து 159.11 க்ளோஸ் ஆயிருக்கு. கெமிக்கல் இன்ஜினியரிங்கோட ஓசி கட் ஆஃப் வந்து 168.26 முடிஞ்சிருக்கு. பிசி வந்து 149.7 க்ளோஸ் ஆயிருக்கு. பிசிஎம் 140.55 முடிஞ்சிருக்கு. எம்பிசி 155.89 க்ளோஸ் ஆயிருக்கு. எம்பிசி 1 இயர் 158.63 முடிஞ்சிருக்கு. எம்பிசி டிஎன்சி 153.43 க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சி வந்து 153.41 முடிஞ்சிருக்கு. எஸ்சிஏ வந்து 166.55 முடிஞ்சிருக்கு. எஸ்டி வந்து 137.37 க்ளோஸ் ஆயிருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோட ஓசி கட் ஆஃப் வந்து 184.19 க்ளோஸ் ஆயிருக்கு. பிசி வந்து 176.11 க்ளோஸ் ஆயிருக்கு. பிசிஎம் 176.74 முடிஞ்சிருக்கு. எம்பிசி 179.73 க்ளோஸ் ஆயிருக்கு. எம்பிசி 1 இயர் 176.5 க்ளோஸ் ஆயிருக்கு. எம்பிசி டிஎன்சி 175.5 முடிஞ்சிருக்கு. எஸ்சி வந்து 167.97 முடிஞ்சிருக்கு. எஸ்சிஏ வந்து 161.41 முடிஞ்சிருக்கு. எஸ்டி வந்து 143.32 வரையும் போயிருக்கு. சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் ஓசி கட் ஆஃப் வந்து 157.19 க்ளோஸ் ஆயிருக்கு. பிசி வந்து 121 வரையும் போயிருக்கு. பிசிஎம் 143.9 க்ளோஸ் ஆயிருக்கு. எம்பிசி 144 வரையும் போயிருக்கு. எம்பிசி 1 இயர் 141.5 முடிஞ்சிருக்கு. எம்பிசி டிஎன்சி 119.96 முடிஞ்சிருக்கு. எஸ்சி வந்து 150.44 க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சிஏ வந்து 155.02 முடிஞ்சிருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஓசி கட் ஆஃப் வந்து 177.3 க்ளோஸ் ஆயிருக்கு. பிசி வந்து 172.07 முடிஞ்சிருக்கு. பிசிஎம் 167.5 முடிஞ்சிருக்கு. எம்பிசி 167.5 முடிஞ்சிருக்கு. எம்பிசி 1 இயர் 169.67 க்ளோஸ் ஆயிருக்கு. எம்பிசி டிஎன்சி 171.31 க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சி வந்து 167.21 க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சிஏ வந்து 126.67 முடிஞ்சிருக்கு. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஓசியோட கட் ஆஃப் வந்து 170.25 முடிஞ்சிருக்கு. பிசி வந்து 161.08 க்ளோஸ் ஆயிருக்கு. பிசிஎம் 162.49 முடிஞ்சிருக்கு. எம்பிசி 159.62 க்ளோஸ் ஆயிருக்கு. எம்பிசி 1 இயர் 162.51 முடிஞ்சிருக்கு. எம்பிசி டிஎன்சி 158.91 முடிஞ்சிருக்கு. எஸ்சி வந்து 157.23 முடிஞ்சிருக்கு. எஸ்சிஏ வந்து 145.86 முடிஞ்சிருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் ஓசி கட் ஆஃப்
வந்து 164.06 முடிஞ்சிருக்கு, பிசி வந்து 157.22 முடிஞ்சிருக்கு, பிசிஎம் 154 க்ளோஸ் ஆயிருக்கு, எம்பிசி 1 இயர் 150.5 முடிஞ்சிருக்கு, எம்பிசி டிஎன்சி 151.85 க்ளோஸ் ஆயிருக்கு, எஸ்சி வந்து 152.25 முடிஞ்சிருக்கு. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஓசி கட் ஆஃப் வந்து 180.17 க்ளோஸ் ஆயிருக்கு, பிசி வந்து 174.5 முடிஞ்சிருக்கு, பிசிஎம் 168.14 எம்பிசி 176.09 முடிஞ்சிருக்கு, எம்பிசி 1 இயர் 172.81 க்ளோஸ் ஆயிருக்கு, எம்பிசி டிஎன்சி 168.07 முடிஞ்சிருக்கு, எஸ்சி வந்து 167.46 க்ளோஸ் ஆயிருக்கு, எஸ்சிஏ வந்து 112.5 வரையும் போயிருக்கு, எஸ்டி வந்து 102.5 முடிஞ்சிருக்கு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஓசி வந்து 160.58 க்ளோஸ் ஆயிருக்கு, பிசி வந்து 122.99 க்ளோஸ் ஆயிருக்கு, பிசிஎம் 142.28 க்ளோஸ் ஆயிருக்கு, எம்பிசி 136.43 க்ளோஸ் ஆயிருக்கு, எம்பிசி 1 இயர் 147.04 க்ளோஸ் ஆயிருக்கு, எம்பிசி டிஎன்சி 136.24 க்ளோஸ் ஆயிருக்கு, எஸ்சி வந்து 153.45 முடிஞ்சிருக்கு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் மேனுஃபேக்சரிங் ஸ்ட்ரீம் இதில் ஓசி வந்து 153.47 முடிஞ்சிருக்கு, பிசி வந்து 111 முடிஞ்சிருக்கு, பிசிஎம் வந்து 149.33 க்ளோஸ் ஆயிருக்கு, எம்பிசி 1 இயர் வந்து 140.87 க்ளோஸ் ஆயிருக்கு, எம்பிசி டிஎன்சி வந்து 143.74 க்ளோஸ் ஆயிருக்கு, எஸ்சி வந்து 145.5 வந்து முடிஞ்சிருக்கு. உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டை தரமாக வந்து நீங்கள் ரெடி பண்ணணும். எப்படி சார் நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்னா, இதில் என்ஏஆர்எஃப் ரேங்கிங் பார்க்கணும், என்பிஏ பார்க்கணும், நேக் பார்க்கணும், ஸ்கில் பேஸ்டு ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்களா அப்படின்றத பார்க்கணும், பிளேஸ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸை பார்க்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்க்கணும், ஃபேக்கல்டிஸ்லாம் வந்து எத்தனை பர்சன்டேஜில் பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 75% மேலே பிஎஸ்சி முடித்த ஃபேக்கல்ட்டி ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்றத பார்க்கணும். இவ்வளோ டீட்டெயில்ஸையும் நீங்கள் வந்து பார்க்கணும். இப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த காலேஜை நீங்கள் வந்து உங்களோட தரவரிசை பட்டியலில் நீங்கள் வந்து லிஸ்டட் பண்ணணும், சரிங்களா? இதில் வந்து 30-50 காலேஜ் வரையும் நம்ம வந்து லிஸ்ட் எடுக்கணும். இந்த லிஸ்ட்டை நீங்கள் வந்து டிஎன்ஏ அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க, அது அப்ளிகேஷன் முடிஞ்ச உடனே உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகும், அதுக்கப்புறம் ரேண்டம் நம்பர் பப்ளிஷ் பண்ணுவாங்க, ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க, சாய்ஸ் லிஸ்ட் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும். அப்போ தான் வந்து இந்த 50 சாய்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு போய் போடுற மாதிரி இருக்கும். இதுக்கான டேட் வந்து பார்த்தோன்னா ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இதில் தான் வந்து நடக்கும். நீங்கள் அது வரையும் நீங்கள் வந்து பொறுமையாக நம்ம வந்து வெயிட் பண்ணணும், சரிங்களா? இது சம்மந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் சாய்ஸ் லிஸ்ட் சம்மந்தமாக நீங்கள் தாராளமாக வந்து காண்டாக்ட் பண்ணலாம். என்னோடய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. எனக்கு கவுன்சிலிங் கைடன்ஸ் வேணும் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கூகுள் ஃபார்ம் வந்து மறக்காமல் வந்து ஃபில் பண்ணிடுங்க. நம்ம போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.